எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிரஞ்சன். இந்த வீடியோ எங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க நம்பர் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கரெக்ட் நம்மளை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நான் போற வீடியோல ஏதோ ஒரு வகையில உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் நான் நம்புறேன். ஓகே, நேத்திக்கான வீடியோல எதை பத்தி பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமரிகண்டம்னா எங்க இருக்கு, குமரிகண்டத்துல யார் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா, ஆட்சி செஞ்சவங்க மனுஷங்களா கடவுளா, ஸோ அவங்க எப்படி மனுஷங்கள்ல இருந்து கடவுளுக்குள்ள போறாங்க, ஒரு கடவுளுக்கான டெஃபினேஷன் என்னவா கொடுத்துருக்காங்க, ஸோ சிவன் மனுஷன் தான் அப்படிங்கறதெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தோம். ஓகே, இன்னைக்கான வீடியோல அதோட கண்டினியூஷன் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, குமரிகண்டமோட எவிடன்சஸ். ஆக்சுவலா இன்னைக்கு எப்படி ஒரு மூன் லேண்டிங்கிறது டிபேட்டபிளான டாபிக். இப்போ மூன்ல போய் மனுஷங்க இறங்கினாங்களா அப்படிங்கிறது, போனாங்க ஏமாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்களோ, அதே மாதிரி இந்த குமரிகண்டம் அப்படிங்கிறது ஒரு டிபேட்டபிள் டாபிக்கா தான் இருந்துட்டு இருக்குது. அது இல்லைன்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளும், அது இருக்குன்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளும் டிபேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த குமரிகண்டம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு லிட்ரரி சைட்ல இருந்து என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதா தென் மதுரை அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. 4400 வருஷம் அந்த சங்கம் நடந்ததாகவும், 549 புலவர்கள் இருந்ததாகவும், அதுல சிவன், முருகன், குபேரன், அகஸ்தியர் இவங்க எல்லாமே புலவர்களா இருந்ததாகவும் கருத்து சொல்லப்படுறாங்க. ஸோ சங்கம் இரண்டு வந்து எங்க நடந்துச்சுன்னா கபடபுரம் அப்படிங்கிற இடத்துலயும், இந்த கபடபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து 3700 வருஷம் நடந்ததாகவும், 59 புலவர்களை வச்சு நடந்ததாகவும், இங்கேயும் அகஸ்தியர் இருந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. ஸோ இதுல என்னடா, அங்கேயும் அகஸ்தியர் சொல்ற, இங்கே அகஸ்தியர் சொல்ற, கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 7000 வருஷம் வாழ்ந்திருக்காரு, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அகஸ்தியர் இதை பத்தின ஒரு தனி வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். அப்போ இருந்தா டைம் கேலண்டர் வேற மாதிரியும், இப்போ இருக்க டைம் கேலண்டர் வேற மாதிரியும் தான் இருக்கு. ஸோ ராமர்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷம் லட்ச வருஷம் வாழ்ந்ததாகவும் சில பேர்ல கூற சொல்றாங்க. சோ இது எப்படிங்கறது நம்ம இன்னொரு செப்பரேட்டான வீடியோல தனியா ஒரு இதுல பாப்போம். ஓகே, இந்த வீடியோக்குள்ள வரும். சோ சங்கம் ரெண்டு அப்படி முடிஞ்சு போச்சு. சங்கம் மூணு எங்க நடந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற மதுரையில 1870 வருஷம் நடந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. சோ இது மூணு தான் இந்த சங்கங்கள். இந்த முச்சங்கங்களையுமே பாத்தீங்கன்னா, இந்த குமரிகண்டம் அப்படிங்கறதுக்கான எவிடன்சஸ் நிறையவே இருக்குது. இந்த முதல் சொன்னா தெரியுமா, சங்கம் மூணு இல்ல தென் மதுரை அப்படின்ட்டு, அது எங்க இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரிகண்டத்துல. அதே மாதிரி வந்து கபடபுரம் அப்படிங்கிற நம்ம வந்து குமரிகண்டத்துல இருந்ததாகவும் நிறைய பேர் நம்பப்படுறாங்க. ஓகே, இந்த தென் இதுனா தென் மதுரை கபடபுரம் அப்படிங்கிற இடம் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரியணும்னா, நம்மளுக்கு அந்த குமரிகண்டமோட லேண்ட் ஃபார்ம்ஸ் பத்தி தெரியணும். இப்போ எப்படி வந்து நீங்க இந்தியாவை ஒரு 5 விகமான லேண்ட் ஃபார்ம்ஸ்ல பிரிப்போம், எப்படின்னா மலை மலை சார்ந்த இடங்கள், கடல் கடல் சார்ந்த இடங்கள், காடு காடு சார்ந்த இடங்கள், பாலை பாலைவனம் சார்ந்த இடங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பிரிக்கலாம். அதே மாதிரி வந்து அங்க இருந்த குமரிகண்டத்தை 7 வகையா பிரிச்சிருக்காங்க. இவங்களுக்கு மறுபடியும் பாருங்க, 7ங்கிற நம்பர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த 7 அப்படிங்கிற இதுலதான் பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா, 7 தெங்கு நாடு, 7 மதுரை நாடு, 7 பின்பாலை நாடு, 7 முன்பாலை நாடு, 7 குன்றா நாடு, 7 குணக்கரை நாடு, 7 குறும்மனை நாடு அப்படிங்கிற மாதிரி 7 டிவிஷனா 7 வகையான லேண்ட் ஃபார்ம்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 49 லேண்ட் ஃபார்ம்ஸ் இருந்தாலும், அதாவது 49 கண்ட்ரிஸ் இருந்ததாகவும் அங்க கூறப்படுறாங்க. ஸோ இந்த தென் மதுரையும் இந்த கபடபுரமும் அந்த மாதிரி வரணும் தான். ஏன்னா தெங்கு நாடுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெங்கு நாடுனா தேங்காய் இருக்கக்கூடிய நாடு, தேங்காய் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி மதுரை நாடுனா மாம்பழங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. பின்பாலை நாடு அப்படின்னா பின்னாடி சைடு இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட் ஆகவும், முன்பாலை நாடுனா முன்னாடி சைடு ஒரு டெசர்ட் இருக்கக்கூடிய இடமாகவும் திகழ்கிறது. குன்ற நாடு அப்படின்னா அது வந்து ஒரு மலை சார்ந்த இடமாகவும், குணக்கரை நாடு அப்படிங்கிறது ஒரு கோஸ்டல் ரீஜன், ஒரு கடல் சார்ந்த இடமாகவும், அதே போல குறும்பனை நாடு அப்படிங்கிறது பனைக்காடு இல்ல பனங்காடு அப்படிங்கிற மாதிரி இடமாகவும் பிரிக்கப்படுறாங்க. ஸோ அந்த குமரிகண்டம்குள்ள இத்தனை லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுறாங்க. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து முதல் முதல்ல நம்ம சாட்சி சொல்றது, இந்த குமரிகண்டம் அழிஞ்சு போனது அப்படின்னு சாட்சி சொல்றது பாத்தீங்கன்னா, நம்ம நக்கீரர் தான். நக்கீரர் தான் முதல் முதல்ல பாத்தீங்கன்னா கடும் கடல் கோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அந்த கடல் கோலுக்கான வார்த்தை என்னன்னா, கடல் சீற்றத்தினால் அந்த இடம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்றாரு. அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பேண்ட் ஆயிருந்துச்சு அப்படிங்கறதுக்கான லேண்ட் ஃபார்ம்ஸ் பத்தி எதுவுமே சொல்ல, எந்த விதமான இதுவும் சொல்ல, ஆனா அவர் சொன்ன விஷயம் என்ன, கடல் கோலால இந்த இடம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கடல் கோல் அப்படிங்கிறவர் தமிழ்ல முதல் முதல் அங்கதான் விசாரிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய விதமா அதை சொல்லியிருக்காங்க. நிறைய குமரிகண்டம்க்கு வந்து நிறைய ஸ்பீஷிஸ் வச்சலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லப்பட்ட ஒரு ஒரு
பிரில்லியண்டான ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இதை பத்தி நல்லாவே ஒரு ஒரு பாராட்டு இதுவா எழுதியிருக்காங்க. ஆனா அது வந்து குமரிகண்டத்துல பாராட்ட, குமரிகண்டத்துல இருந்த ஒரு பாண்டிய மன்னனை பத்தி பாராடியிருக்காரு. சோ அதை பத்தி எங்க பாப்போம். ஓகே, அடியில் தன் நலவரசர் குனித்து வடிவேல் எரிந்த வான்புகை பூராது பக்ரோலி ஆற்றின் தன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசையாண்ட தென்னவன் வாழி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வேர்ட்ஸ்ல இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் பக்ரோலி ஆறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறு சொல்றாங்க. அந்த ஆறு தான் வந்து குமரிகண்டத்தோட மார்க் ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது நம்ம கன்னியாகுமரி கீழே வந்து அந்த ஆறு இருக்குது. அந்த ஆறு வந்து மிகப்பெரிய ஆறாகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுகளை விட அது பெரிய ஆறாகவும் கங்கையா விட பெரிய ஆறாகவும் திகழ்ந்துன்னு சொல்லி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்குது. ஸோ அந்த ஆறுல இருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. தென்மலை அடுக்கத்து அப்படின்னா இந்த மலை சார்ந்த பகுதி எல்லாம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா குமரிக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயா ரேஞ்சஸ் எப்படி நார்த்ல இருக்கோ இந்த சவுத்ல வந்து அதே மாதிரி குமரிக்கோடுன்னு இருக்குது. அந்த பக்ருலி ஆறுல இருந்து குமரிக்கோடை தாண்டி குமரி ஆறு வரைக்கும் அந்த குமரிகண்டம் விரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கறத சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த இது பாத்தீங்கன்னா கங்கையும் இமயமும் கொண்ட அந்த வடதிசையும் கொண்டிருந்த ஒரு மன்னவன் அவன் வந்து தென்திசை ஆண்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மன்னன் வந்து எந்த கிளானை சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் கிளான். ஏன்னா பாண்டியன் மன்னன் அடிக்கடி வந்து தெங்கு மன்னவன் அப்படிங்கிற மாதிரி தென் மன்னவன் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஊர்ல வந்து தேங்காய் மரங்கள் அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பாண்டியன் ஆண்ட இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் கேரளா சைட்ல இருந்தெல்லாம் இருந்திருக்கு. ஸோ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தேங்காய் சார்ந்த இடங்கள் நிறைய இருக்கிறதுனால அவங்கள வந்து தென் மன்னவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஸோ அங்க குறிப்பிடுவதும் ஒரு பாண்டிய மன்னன். இப்போ நேத்துக்கு சொன்ன விஷயமும் இங்கேயும் வந்து ரிலேட் பண்ணி பாருங்களேன். நேத்துக்கு என்ன சொன்னா சிவன் தான் வந்து அங்க ஆண்டார் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த சிலப்பதிகாரம்ல கூறப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னன் கங்கையையும் கொண்டு இமயமும் கொண்டு ரைட்டா. ஸோ அங்கிருந்து தென் திசை வரைக்கும் எல்லாமே ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ இருந்த ரெயின்ல குமரிகண்டம் இருந்த அந்த காலத்துல அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஃபர்ஸ்ட் மில்லினியம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பீரியட வந்து இங்கிருந்து அது வரைக்குமே ஆண்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுல ஒரு சாட்சிய சிலப்பதிகாரம் ஒரு சாலிட் ப்ரூஃபா இருக்குது. ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிற விஷயத்திலயுமே இதை பத்தி நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. தொல்காப்பியத்துல வந்து இந்த குமரிகண்டம் இருக்குதுன்னு ஒரு விஷயமும் இதுக்கு முன்னாடி நிறைய நூல்களாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுல முக்கியமான நூல்னா அகஸ்தியம். இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறது வந்து யாரு எழுதுனது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். அந்த தொல்காப்பியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியரோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த தொல்காப்பியர் வந்து இவர் எழுந்த கிராமர் புக்கு வந்து அகஸ்தியர் எழுதப்படக்கூடிய அகஸ்தியம் எனக்கூடிய கிராமர் புக்கை தழுவிதான் வந்திருக்கு அப்படின்னு இந்த தொல்காப்பியம் வந்து நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுது. இப்போ வரைக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் இருக்கிறதுல பழசான புக்கு இருக்கிறதுல நம்மளுக்கு ஹியூமன் கேண்டி தெரிஞ்சக்கூடிய அதாவது தமிழில் இருக்கக்கூடிய மிக பழமையான புக்னா தொல்காப்பியம். பட் தொல்காப்பியமே நிறைய புத்தகங்களை வந்து ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியதுனால இதுக்கு மேலேயும் நிறைய புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகம் எல்லாம் குமரிகண்டம் அப்படிங்கிற கடைசிட்டுனா அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அதுல குறிப்பிடத்தக்கதாக கூறியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எவிடன்சஸ் தமிழ் லிட்ரேச்சர்ல கடல் கோல் பத்தியும் குமரிகண்டம் இருந்ததாகவும் இவங்களோட ஆட்சி எங்க வரைக்கும் பரவி இருக்கு அப்படிங்கிறதும் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில இதுலலாம் பாத்தீங்கன்னா இப்ப ரியல் டைம்ல நீங்க போய் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிரீக்கு போனீங்க வச்சுக்கோங்களேன், கிரீஸ் வந்து போனீங்கன்னா அங்க வந்து தமிழ் லிட்ரேச்சர் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். யூரோப்பால பார்க்கலாம், ஐரோப்பில பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க கீழே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மடகாஸ்கர் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சைட்லயும் தமிழ் லிட்ரேச்சர்ஸ் பார்க்கலாம். ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நிறைய ஊருக்கு வந்து ஊருன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து தமிழ் இருக்கிற சான்றிதழாகவும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கம்போடியாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் மக்கள் ஆண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப குறிப்பிடத்தக்க விஷயமான நார்த் சென்டினல் ஐலாண்ட்ஸ் இருக்கு கரெக்டா. ஸோ அந்த சென்டினல் ஐலாண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த குமரிகண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியை சேர்ந்ததா ஒரு இடமா தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மலைப்பகுதியில வாழ்ந்தக்கூடிய மக்கள் தான் வந்து நார்த் சென்டினல் மக்கள். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிவிலைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் அவங்களை ஆண்டவர்கள் இந்த தமிழ் மக்கள்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த குமரிகண்டமோட ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்கேப்பாகவும் நம்ம பார்க்கலாம். இது வந்து இங்கிருந்து இது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸாக பார்க்கலாம். ஏன்னா இந்த எவிடன்ஸ் சொல்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் இது இன்னமும் நிறைய பேர் டிபேட்டபிள் டாப்பிக் தான் இருக்குது. சயின்ஸ் சொசைட்டிலேருந்து என்னென்ன எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி. அது ஒரு காணாமல் போன ஒரு மாட்டிக்கிட்ட ஒரு கப்பல் வந்து அது எப்படி இந்த குமரிகண்டத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி. அது நாளைக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எனங்க பர்சனாக ஃபாலோ பண்ண கிளக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி கட்டிட உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோ போடுறேன்.
இது வரைக்கும் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண போதெல்லாம் என்னோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு கவுண்ட் மேலே வரும். ஒரு ஒரு கவுண்ட் மேலே வரும்போது என்னோட மோட்டிவேஷன் என்னோட எனர்ஜி ஏறிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட எனர்ஜியை ஏற்றுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நினைஞ்சவங்க நடந்து விடைபெறுவது. டாடா பாபாய்.